எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். சேலம் மாவட்டம் மாத்தூரில் அதிமுக சார்பில் சொத்துவரி, மின் கட்டணம், பால் விலை, சட்டம் ஒழுங்கு, சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்றார். திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு பின்னாலே அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சரானார், அவருக்கு பிறகு திரு உதயாநிதி அவர்களை நாவோட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் கொண்டு வருவதற்கு இது ஒரு முன்னோட்டமாக நாளை நடைபெற அந்த முடிச்சுக்கொள்ள என்ன திரு உதயாநிதி அவர்கள் அமைச்சராகிட்டா தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாறும் உகழப்போதா? இல்லை, ஏற்கனவே எல்லா துறையிலும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர் வந்தால் அந்த ஊழலுக்கெல்லாம் தலைவராக இருந்து செயல்படுவார். அது ஒன்றுதான் நடக்கும். இவர் என்ன நடக்க போது? ஆக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் இருக்குது. ஆனால் நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நாம் வந்து வந்த காலத்தினால்தான் இந்த நம்முடைய ஆத்தூர் பகுதியில் பல திட்டங்களை நாம் நிறைவேற்றோம். இன்றைக்கு அமைச்சுக்கு பொறுப்பு வந்து 19 மாதம் நிறைவேற்றிட்டாங்க. 19 மாதம் முடிஞ்சு போச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 19 மாதம் முடிஞ்சு போச்சு. குடும்ப ஆட்சி, குடும்ப கட்சி, அது கட்சி கிடையாது, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில் யார் வேணாலும் போய் டைரக்டர் ஆகிக்கலாம், டைரக்டர் ஆனா அமைச்சர் பதவிக்கிறேன். ஏன்னா அதிமுக இருக்கிறதுன்னா பல பேர் அந்த அமைச்சராக இருக்கிறாங்க, பல பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஆனா மேடையில வீட்டுக்கிறார்களே இவரெல்லாம் உழைத்தவர்கள். உழைப்பாளிக்கு விசுவாசமாக இருந்தால், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற விசுவாசமாக இருந்தால், உழைப்போடு எவராக இருந்தால் அவரை வீட்டுக்களை கட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, திராவிட மாடல். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இந்த ஆத்தூர் பகுதியில் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு நிறைவேற்றுகிறோம். தலைவாசல் சட்டம் செங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் சேலம் மாவட்டத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடி பிரமாதமாக கட்டி வச்சிருக்கிறோம். அதை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க.